எல்லாருக்கும் வணக்கம். ஆப்பிள் அவங்களோட ஐபேட் 10th Gen முன்னாடி அஃபிஷியலா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுல முன்னாடி இருந்த ஐபேட்ஸை கம்பேர் பண்ணும் போது நிறைய சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா பண்ணாதா, அண்ட் இந்த ஐபேடை நம்ம வாங்குறது வேர்த்தா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பிள் அவங்களோட 10th ஜென்ரேஷன் ஐபேட் 2022 அஃபிஷியலா லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்னாடி இருந்த ஐபேட்ல இல்லாத சேஞ்சஸும் இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் பத்தி பார்த்தோம்னா, இந்த ஐபேட்ல ஹோம் பட்டன் இல்லை, அதனால ஸ்கிரீன் சைஸ் 10.2ல இருந்து 10.9 inches வரைக்கும் பெருசா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பின்னாடி ஃபிளாட் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலா கர்வ்டு எட்ஜ் இருக்கும். ஸோ அதுக்கு பதில் இந்த வாட்டி ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வந்திருக்கு. அண்ட் முன்னாடி இருந்த ஐபேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரெசல்யூஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இதில் நம்மளால 4K வீடியோ கூட எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் கேமரா 12 MP, ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்டேட்னு சொல்றது பதில் ஒரு பொசிஷன் சேஞ்சிங்னே சொல்லலாம். என்னன்னா, நார்மலாக அந்த கேமரா போர்ட்ரேட், அதாவது டாப்ல தான் இருக்கும். இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிறதுனால நம்மளால வீடியோ கால் லேண்ட்ஸ்கேப்பில் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த சேஞ்ச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம நார்மலாக ஐபேடில் வீடியோ கால் பண்ணும்போது கேமரா கொஞ்சம் கார்னர்ல இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். ஆனா இப்போ அது லேண்ட்ஸ்கேப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால வீடியோ கால்ஸும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பண்ணலாம். ஆப்பிள் இந்த ஐபேட்ல சிப்பையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்னாடி இருந்த ஐபேட்ல A13 பயானிக் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி A14 பயானிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த A14 பயானிக் இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அது கூட 5G கனெக்டிவிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 5G இப்போ நிறைய இடத்துல வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில் 5G இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த 5G கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸை இப்போ ரிலீஸ் பண்ண ஐபேட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் A14 பயானிக் இருக்கிறதுனால CPU பெர்ஃபார்மன்ஸ் 20% ஆகும், கிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் 10% ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் அவங்களோட லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரான iPadOS 16 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேரில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லைக் அன்சென்டிங் மெசேஜஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் வெதர் ஆப், இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது அப்படின்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. இந்த ஐபேட்டை நீங்கள் வாங்கும் போது கூடவே மேஜிக் கீபோர்ட் ஃபோலியோ கொடுப்பாங்க. ஸோ இது கீபோர்ட், ட்ராக் பேட் அண்ட் ஸ்டாண்ட் எல்லாமே கலெக்டிவாக கொடுப்பாங்க. ஸோ முன்னாடி இருந்த ஐபேட்ஸ்லாம் வெறும் கீபோர்ட் கேசஸ் மட்டுமே கொடுத்ததுனால நமக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே கலெக்டிவாக கொடுக்கறதுனால நமக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் இந்த கீபோர்டை நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதுவே ஸ்மார்ட் கனெக்டர்லேருந்து சார்ஜ் எடுத்துக்கிறதுனால நம்ம இதை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்லை. அண்ட் இந்த கீபோர்ட் கூட ஆப்பிள் அவங்களோட பென்சில் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐபேட் 2022 பிரைஸ் மொத்தம் 2ஆ கேட்டகரைஸ் பண்ணலாம்: வைஃபை வேரியன்ட் அண்ட் செல்லுலார் வேரியன்ட். வைஃபை வேரியன்ட்ல 64GB 45,000 அண்ட் 256GB 60,000. இதுவே செல்லுலார் வேரியன்ட்ல 64GB 60,000, 256GB 75,000. அண்ட் இந்த மாடல் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ கூட. அண்ட் 26 அஃபிஷியலா லான்ச் ஆகுது. அவ்வளோதான் கைஸ், வீடியோட எனக்கு வந்துட்டோம். ஸோ புது மாடலில் கொண்டு வந்த சேஞ்சஸ்லேயே எது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, கேமரா லேண்ட்ஸ்கேப்க்கு ஏற்ற மாதிரி பொசிஷனாக மாற்றினது தான். அண்ட் இந்த ஐபேடை வாங்குறது வேர்த்தா இல்லையா அப்படிங்கிறது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நீங்கள் இந்த ஐபேட் 2022 பற்றி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இதை நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, goodbye.